சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஓட்டளித்த வாக்காளர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளியன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 98 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது என்றும் 232 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 1,71,75,374 ஓட்டுகள் என்றும் அதாவது 39.7% ஓட்டுகள் கிடைத்துள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் அதிமுக அணிக்கு 1,76,17,060 ஓட்டுகள் என்றும் அதாவது 40.8% ஓட்டுகள் கிடைத்துள்ளது என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் அதிமுக அணிக்கும் திமுக கழக அணிக்கும் உள்ள ஓட்டுகள் வித்தியாசம் 1.1% ஓட்டுகள் தான் என்றும் தமிழக சட்டசபையில் இதுவரையில் இல்லாத அளவுக்கு 89 உறுப்பினர்களை கொண்ட திமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். மேலும் திமுக கூட்டணிக்கு ஓட்டளித்த அனைவருக்கும் திருவாரூர் தொகுதியில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.